கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு உரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து புரிய வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அளவு சாதம் சேர்த்துருக்கேன். சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஈஸியான டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி.